ஹலோ எவ்ரிவன், ஐ எம் மனிஷா. நம்மளோட சேனலில் நான் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து போத் கல்யாணம் ஆனவங்களும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேரை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்காவாசி ஆட்களோட கமெண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக் அப்படின்னு தெரிஞ்சும் நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல் காரணம் என்ன அப்படின்னா, வி லவ் தம் டூ மச். நம்ம வந்து ரொம்ப அதிகமாக அவங்கள வந்து அன்பு செஞ்சுருப்போம். அதுலேருந்து நம்மளால் வெளியே வரணும் அப்படின்னா நம்மளால் முடியாது. அதில் வந்து ஒரு கமெண்ட் நான் வந்து பார்த்தேன், அந்த அவங்க வந்து கல்யாணம் ஆனவங்க, நான் வந்துட்டா, நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்துட்டால் அவர் என்ன பண்ணுவார், அவர் தனியாகிடுவாரே, அவர் கஷ்டப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து ஒரு லேடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதிகமாக அவங்க மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. எப்படி அவங்கள விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம். ஸோ அது வந்து ஒரு காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரொம்ப அவங்களோட பாசிட்டிவ் சைட் மட்டும்தான் காமிப்பாங்க இல்லையா, ரொம்ப லவ்விங்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நாள் போக போக தான் அவங்களோட இன்னொரு முகம் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அவங்களோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பின்னாடி தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து நம்பிக்கிட்டே இருப்போம், என்றைக்காவது ஒரு நாள் மாறிடுவாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ அழகாக இருந்துச்சு, இவ்வளோ ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்களே, நமக்கு வந்து அந்த பழைய ஒரு அந்த ஃபேஸ் வந்து நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணி இதை வந்து கரெக்ட் பண்ணலாம், ஏதாவது பேசலாமா, அதுக்கான சிச்சுவேஷன் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், பேசி புரிய வைக்கலாம், நம்ம வந்து முன்னாடி மாதிரியே ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபால்ஸ் ஹோப் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் மாறிடுவாங்க, முன்னாடி மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும், முன்னாடி மாதிரி நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க, இப்படியெல்லாம் பேசுனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயங்களே வந்து நம்மளோட மைண்ட் வந்து திருப்பி திருப்பி அதையே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னா, அந்த பிரேக்கப், அந்த சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ரெடியாக இருக்க மாட்டோம். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸ் இல்லையா, இத்தனை நாள் இப்படி இருந்துட்டோம், நம்ம வந்து இப்படி இப்படியே பழகிட்டோம். ஸோ ஒரு சேஞ்ச், ஒரு பிரேக்கப், அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையா, இல்லை இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு வந்து ரெடியாக இல்லை. அதனால் எவ்வளோ கஷ்டமானாலும் சரி, எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்போம். அந்த சேஞ்ச், அந்த கஷ்டம், அந்த ஹார்ட் பிரேக்குக்கு நம்ம வந்து யாருமே ரெடியாக இல்லை. ஸோ அது வந்து மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இது எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம், கொஞ்ச நாள் போனால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம், மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஓகே நெக்ஸ்ட் டைம் இனி வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் போனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாள் கடத்திக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி 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 சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது வந்து ஒரு காரணம். அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நமக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு பெரிய ஃபெயிலியராக நம்ம நினைப்போம். நம்ம வந்து லைஃப்லேயே தோத்துட்ட மாதிரி நினைப்போம், வாழ்க்கை வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ முக்கியமாக கல்யாணம் ஆனவங்க, ஸோ வாழ்க்கை லைஃப்பில் தோத்தாச்சுன்னா, ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தோத்தாச்சுன்னா வாழ்க்கையே அவங்களுக்கு வந்து முடிஞ்சிட்ட மாதிரி நினைப்பாங்க, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அவங்களால இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும். அடுத்தது, கல்யாணம் ஆனவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்க, இவங்களை வந்து ஒரு காரணமாக சொல்லுவாங்க. அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டோன்னா அவங்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், குழந்தைங்க வந்து நாளைக்கு உங்களால் சேர்ந்து வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே கேள்வி கேட்பாங்க, குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம். இன்னொன்று முக்கியமாக நம்ம யோசிக்கிறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு, இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே நம்ம வந்து இருப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா, லவ்னா என்னன்னே தெரியாது, ஒரு ரிலேஷன்ஷிப்புனா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இதுதான் ரிலேஷன்ஷிப், லவ்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு நினைப்போம். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் இப்படி தான் இருக்கும் லைஃப், இப்படி தான் இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் அது மேலே இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா,
நம்ம நம்மளே அன்பு செய்ய மாட்டோம். நம்ம வந்து ஓகே நமக்கு வந்து நமக்கு நம்ம இவ்வளோதான் வர்த், நம்மளோட வர்த் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போவோம். நிஜமாகவே நம்ம வந்து நம்மளை அன்பு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து இருக்கவே மாட்டோம். நம்மளோட ப்ரையாரிட்டி முக்கியம், நம்மளோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வரதான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதையே வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள அன்பு செய்யலை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கம்ப்ளீட்டாக பழகிருச்சு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வந்து இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து மைண்ட் வந்து அதுக்கே பழகிருச்சு. இதிலேருந்து இனி நம்ம வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போனாலோ இல்லைன்னா இதிலேருந்து வெளியே வந்தாலோ நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த அன்னோன் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது அது ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, எதுலையாக இருந்தாலுமே சரி ரொம்ப கஷ்டம் அந்த இனிஷியல் ஃபேஸ். ஒன்ஸ் நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஸோ அந்த சேஞ்சுக்கு வந்து யாருமே வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க. இது கம்ப்ளீட்டாக பழகிருச்சு, அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி திட்டினாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி அப்யூசிவாக இருந்தாலும் சரி அது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு பழகிருச்சு, இப்படி தான் இருக்க போகுது, இதுக்கு மேலே என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்குள்ளேயே இருப்போம். அடுத்தது தனிமை பயம். நம்ம வந்து இத்தனை நாளாக கம்ப்ளீட்டாக இப்போ வந்து இது வந்து மோஸ்ட்லி கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம வந்து டிபெண்டாக இருந்துட்டோம். இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரணும் அப்படின்னா லைஃப் இனி எப்படி என்ன ஆகும், தனிமையாக இருப்போமே, நமக்கு இனி இன்னொரு லைஃப் அமையுமா, நம்ம வந்து தனியாக தானே இருக்கணும், எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம், நம்ம வந்து இவ்வளோ நாள் அது எவ்வளோ அப்யூசிவாக இருந்தாலும் எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தாலும் நம்ம வந்து இத்தனை நாள் டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துட்டோமே, இனி தனியாக என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் முக்கியமாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர மாட்டோம். நீங்கள் என்ன காரணத்துக்காக உங்களோட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எது வந்து உங்களை வந்து அதுலேருந்து வெளியே வரவிடாமல் தடுக்குது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான். இது வந்து ஒரு டாக்ஸிக் பர்சனோட நம்ம வந்து இருந்துக்கிட்டு நம்மளை வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம கெடுத்துக்கிறதுக்கும் நம்மளோட சந்தோஷத்தை வந்து கெடுத்துக்கிறதுக்காகவும் இல்லை. ஸோ நல்லா திங்க் பண்ணுங்கள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க, ஹாப்பியாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.